ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் கியூசின். இப்போ நம்ம பன்னீர் டிக்காவுக்கான சைட் டிஷ் சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி. கொத்தமல்லி நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு புதினா போதும். ரெண்டு பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் வறுத்த கடலை, நல்லா திக்கான கர்டு, தென் லைம் ஜூஸ். இப்போ நம்ம சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வறுத்தக்கடலை போட்டுக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, ஸோ லைம் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கடலை போட்டிருக்கோம், தேவையான அளவு சால்ட். இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு அந்த சட்னியை நல்லா மிக்சியில் நைஸாக அடிச்சு எடுத்துக்கோங்க. திக்காக இருக்கணும் இந்த மாதிரி. இந்த டிஷ்ஷில் சென்சேஷன் அண்ட் அல்டிமேட் காம்பினேஷனே இந்த சட்னி தான். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னியோட தான் அந்த பன்னீட்டிக்காக நம்ம சர்வ் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் கியூசின். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் டிக்கா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பன்னீர், கேப்சிகம், பெரிய வெங்காயம், லைம் ஜூஸ், அதுக்கப்புறம் கடலமாவு, கர்ட், சால்ட், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் எடுத்திருக்கேன், கஸ்தூரி மெத்தி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஜீரா பவுடர். இப்போ நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம். பன்னீர் டிக்கா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் விட்டு கடலமாவு வறுத்துப்போம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா கடலமாவு வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கடலமாவை போட்டுக்கலாம். போதும், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். சில்லி பவுடரு, ஜீரக பவுடரு, சால்ட்டு, கஸ்தூரி மெத்தி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட். இப்போ நம்ம ஆயில் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூளும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக சவுண்டு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரை போட்டு, பன்னீர், கேப்சிகம், ஆனியன் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒன்று போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour இல்லை 2 hours வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈவனாக அந்த பேஸ்ட்டை நல்லா பன்னீர் மேலே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஸ்டிக்கில் இன்சர்ட் பண்ணுறப்ப அந்த பன்னீர் பேஸ்ட்டு ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டோஸ்ட் பண்ணுறப்ப எல்லா இடமும் அந்த பேஸ்ட்டு டேஸ்ட்டு கிடைக்கும். கொஞ்சோண்டு பட்டரும் எண்ணெயும் நல்லா தோசைக்கல்ல இது பண்ணிக்கோங்க.
பட்டரு என் ஆயில் ஊற்றி இது பண்ணியிருக்கோம். ஜென்ட்லாக அப்படியே பரட்டி விடுங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். அதே பரட்டி விடுங்க, 4 சைட்ஸ் நல்லா வேக வச்சிருந்தோம். நல்லா அப்படியே 4 சைட்ஸ் அந்த மாதிரி பரட்டி விடுங்க. இப்போ 2 சைடு வேக வச்சிட்டோம், இன்னும் 2 சைடு வேக வைக்கணும். அப்புறம் நல்லா வேந்துருச்சு, இன்னும் 1 சைடு மட்டும்தான் வேகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்துடலாம், நல்லா வெந்துருச்சு. ஸோ இதே மாதிரி வச்சு ஒன்று ஒன்றா ரொட்டேட் பண்ணிக்கணும். 2-3 நம்ம ஒரே டைமில் வைக்கலாம், அது நம்ம கான்சன்ட்ரேஷனோட ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் நான் ஒரு இதாக வைக்கிறேன். பட்டர் போட்டு எண்ணெய் போட்டு ரொட்டேட் நல்லா ஹீட் ஆனோன்னா ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டியதான். சைமல்டேனியஸாக மாற்றி மாற்றி ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வெந்து வருது, நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க 2 மினிட்ஸ் ஒன்ஸு. சிம்லே வச்சு நீங்கள் நல்லா டோஸ்ட் பண்ணணும் எல்லா சைடும் ஈவனாக, அவ்வளோதான். ஸோ இது நம்ம நார்மல் தோசைகள்லே பண்ணலாம், நமக்கு அதுக்கு எதுவும் இது தனியாக பேன்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான்ஸ்டிக் தோசைகள்லே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நான்ஸ்டிக்கு தோசைகள் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். துளி கூட அந்த பேஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகல பாருங்க நம்ம தோசைகளில். ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஜஸ்ட் 1 ஹவர் வச்சுட்டு நான் செய்கிறபடி அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக செஞ்சீங்கன்னா பேஸ்ட் எங்கேயுமே தோசைகள்லாம் ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ யூஸ்வலாக இந்த 2 சைடு மட்டும் நல்லா வேக வச்சுருவீங்க, இந்த சின்னதாக இருக்கிற சைடும் வேக வச்சிடணும். 4 சைட்ஸும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அது நல்லா அந்த மசாலா ஃப்ளேவர் வரும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக. நம்மளோட பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம யூஸ்வலாக ஹோட்டலில் போய் தான் சாப்பிடுவோம், இது நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நம்ம அதை பார்க்குறத செய்கிறத பார்த்து நினச்சி ரொம்ப காம்ப்ளெக்ஸ்ன்னு நினச்சிப்போம், ஆனால் இது நம்ம வீட்டில் செஞ்சோன்னா பயங்கர சிம்பிளான ரெசிபி தான் இது மற்ற மெனுவை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ இந்த ரெசிபியை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த சட்னியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ருசிக்க சமையுங்கள், சமைத்து ருசியுங்கள்.